நாலு வீட்டுக்கு கம கம கமனு மனம் வீசக்கூடிய ரொம்பவே ருசியான நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம்னு எது கூட சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். கறி நல்லா சாஃப்டாக வெந்து வர மாதிரி, டேஸ்ட் ரொம்பவே கூடுதலாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயமாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியோ அல்லது ஒன்றும் பாதியாக அம்மிலேயோ அல்லது உரக்கல்லையோ இடித்து விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போதே புதினா கொத்தமல்லியை சேர்த்து வதக்கணும்னா ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. பிராய்லர் கோழியை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. சிக்கன் மசாலா, வறுத்தரைச்ச மசாலா, கடையில் வாங்கின எந்த ஸ்பெஷல் மசாலாவுமே இதுக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய இந்த மசாலாவே போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2-5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டு செய்யும் போது கறி குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது கூட அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடயே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்கும். எப்போ கறி குழம்பு வச்சாலும் தேங்காய் கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்து அரைச்சி சேர்த்து பாருங்கள். அதோட வாசமும் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். தேங்காய் அரைச்ச அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டு அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். வேறு எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். இதுலேயே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். சிக்கன் வந்து லைட்டாக தண்ணி விடும். ஸோ அதுவே வந்து குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். சிலருக்கு கறி குழம்புல தேங்காய் சேர்த்தா பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரோட மூடி சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் வச்சு ஒரு 5 விசில் போல் விட்டுக்கலாம். 4 அல்லது 5 விசில் விட்டுக்கணும், ஆனால் மிதமான தீயில் வச்சு தான் விசில் விடணும். ஹையில் வச்சு விசில் விட்டிங்கன்னா கறி வெந்திருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்காது. ஸோ மிதமான தீயில் வச்சு 4 அல்லது 5 விசில் போல் விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி குழம்பு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க தக தக தகன்னு இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் செய்யாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற எந்த மசாலாவுமே தேவையில்லை, நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப ருசியான, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த நாட்டுக்கோழி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.